Hi everyone, welcome back to Naveena's Time Tips. இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ட் ஈவினிங் vlog உங்களுக்காக வர இருக்கிறேன். இதுல ஸ்ரீலங்கால கிடைக்கிற ஹலப்பன் அது இப்போ ரயான் பிஜாமா எங்க தைக்கிறேன்னு நிறைய பேர் வந்து லாஸ்ட் ஐ திங்க் ஒரு ஃபியூ மந்த்ஸா எனக்கு கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்து அதுக்கான பதிலும் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு இருக்கிறேன். ஸோ நீங்க இந்த வீடியோ பார்க்க ரெடியா, லெட்ஸ் பிகின். என்னோட வீட்டை சுற்றி இருக்கிற பிள்ளைகள்லாம் ரயானோட சரி இறக்கம். ஸோ ரயானுக்கு வந்து நிறைய நானம்மார் தாத்தமாரெலாம் இருக்கிறேன். ஸோ அதில் ஒரு நானை வந்து ரயானுக்கு பட்டம் உண்டு அவருக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன். ஏன்னா இங்கே வந்து இப்போ ரெண்டு மூணு நாள் ஒரு பட்டம் சீசன் மாதிரி எல்லாரும் வந்து பட்டம் விட்டு கொண்டிருக்கிறேன். ஸோ ரயானும் அதை கண்டு எப்பயும் ஆசைப்பட்டபடியால் அதை கண்டுட்டு ரயான்ட வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு நானா ரயானுக்கு வந்து ஒரு பட்டம் செஞ்சு கொடுத்துருந்தேன். பட்டமே இரு. ஸோ அவர் இன்னைக்கு ஈவினிங் ட்ரெஸ்லாம் வெளியே அவரை இந்த பட்டத்தை எடுத்துக்கொண்டு அவளை பட்டம் விட்டுறதை கூட்டிகிட்டு போனேன். பாப்பாவும் வெளியே விளையாடிக்கொண்டிருக்கிற இந்த டைம்ல நான் குயிக்கா ஈவினிங் ஸ்நாக்கு இன்னைக்கு ஹலப்பை செய்ய நினைச்சிருக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் இந்த சேனல்ல இந்த ரெசிபி அப்லோட் பண்ணாதபடியால இன்னைக்கு உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். இதை நான் கழுவி எடுக்கணும். ஹெலப்பியை ஸ்டீம் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா அந்த ஒரு இலை வாசம் மட்டும் அதில் இருக்கும். அந்த இலை வாசம் உங்களுக்கு அப்படியே எரிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு இந்த கெந்த கொலை தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் என்னென்னு எனக்கு தெரியா, சிங்களத்தில் வந்து கெந்த கொலை என்று. இந்த ஹெலப்பை நீங்கள் செய்ய நினைக்கிற அப்படின்னா கட்டாயம் இந்த இலையை வந்து எங்கே இருந்தாலும் தேடி எடுத்து செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹெலப்பேட ஒரிஜினல் அந்த டேஸ்ட் அண்ட் வாசம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ட்டா நீங்கள் இதுக்கு பதிலாக வாழை கூட யூஸ் பண்ணி செஞ்சு கொள்ளிலும். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இலை எங்களோட வீட்டில் இல்லை, என் சிஸ்டர் அண்ட் மைண்ட வீட்டில் நிறைய பிச்சு அனுப்பியிருக்கிறேன். பட் எங்களுக்கு இவ்வளோ இலை இன்றைக்கி நான் எடுக்கிற மாடு அளவுக்கு தேவையில்லை. ஒரு 10-12 இலை இருந்தால் போதும். ஸோ டேமேஜ் இல்லாத மாதிரி கொஞ்சம் பெரிய இலையாக பார்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் நெட்டியை வெட்டி நல்லா கழுவி வார போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களோட ஹெலப்பிக்கு மா எப்படி ரெடி பண்ணுறது காட்டுறேன். ஸ்ரீலங்கால இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஹெலப்பண்டா என்னென்னு. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், இது குரக்கன் மாவு யூஸ் பண்ணி செய்கிற மேபி ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்னு சொல்லிடும். ஈவினிங் டீ டைமுக்கெல்லாம் அப்படி நல்லா இருக்கும் லைட்டாக அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ எனக்கு எந்த குலை எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் எங்களோட ஹெலப்பிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன் அண்ட் மெயின் இன்க்ரீடியன் குரக்கன் மாவு. குரக்க மாவும் அரிசி மாவும் யூஸ் பண்ணி சில பேர் செய்கிறேன். பட் நாங்கள் இன்றைக்கி தனியாக குரக்கமாக மட்டும்தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னரில் இருக்கிறது என்னடா, கித்தூள் கருப்பட்டி. நல்ல கித்தூள் கருப்பட்டி இருக்கிறேன் என்கிட்ட. கருப்பட்டி நல்லதாக பார்த்து வாங்க. நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கூட இது வந்து இப்போ நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தது மட்டும். பட் பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குன்னு கை கழுத்து வரேன். நீங்கள் எந்த டெம்பரேச்சரில் வச்சாலும், அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கூட உங்களுக்கு அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். இது பாருங்கள் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சது. பட் எனக்கு கையால் சும்மா அப்படியே எடுக்கக்கூடிய மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கிறேன். ஸோ இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்ல கித்தூள் கருப்பட்டின்னு அர்த்தம். சீனி கருப்பட்டியில் வந்து உங்களுக்கு அப்படியே ஹார்ட் ஆகிடும். ஸோ அதனால் நல்ல கித்தூள் கருப்பட்டி வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. கித்தூள் கருப்பட்டின்னு இல்லை, உங்களுக்கு வந்து டைரெக்டாக கித்தூள் பானியை வாங்கியில் பண்ணாலும் ஓகே. என்னைக்கிட்ட கித்தூள் கருப்பட்டி இருக்கிறப்படியால் நான் இன்றைக்கு இதில் நானே பானி செஞ்சு தான் இந்த அலப்பை வந்து செய்ய போகிறேன். அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து தேங்காய். இப்போல்லாம் திடீர்னு தானே வாங்குகிறேன். ஸோ நாங்களும் தான் வாங்கியிருக்கிறேன். முதல் வேலையாக நாங்கள் கருப்பட்டில் பானி காய்ச்செடுக்கோம். இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸ்டையும் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணணும் மட்டும் போயிட்டு பாருங்கள். முதல்ல எங்களோட தேங்காவை அதை தனித்தன்மை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வறுத்து கொள்கிறேன். நீங்கள் இதை ஹெலப்பை செய்யக்குள்ள நான்ஸ்டிக் போட்டோ அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெவி போட்டோ அப்படி இருக்கேன்டா அது வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதில் நாங்கள் காய்ச்சி வச்சிருக்கிற கித்தூள் பானியை ஊற்றிக்கொள்கிறேன். வெளியிலலாம் ஹெலப்பை எடுத்துட்டா எப்போவுமே கொஞ்சம் ஹார்டாக தான் வரும். பட் நான் இன்றைய காட்டின மாதிரி வெறும் கித்தூள் பானி ஊற்றி நீங்கள் இந்த ஹெலப்பை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ மெதுவாக வரும்னு தெரிய வரும். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு க்ரியேட்டிவான கோர்ஸை பற்றி குயிக்காக சொல்ல இருக்கிறேன். நீங்கள் இப்போ பார்த்துக்கொண்டிருக்கிறது ரயானுக்கு சின்னத்தில் கிஃப்டாக கிடச்ச ஊரில் பின்ன ஷூஸ் அண்ட் கேப். எனக்கு வந்து நான் டீனேஜாக இருக்கக்குள்ள இந்த கொக்கி பின்னல் பழகணும் பழகணும் அப்படி ஆசை. பட் அந்த டைமில் வந்து ஆன்லைனில் பெருசாக கிளாஸஸும் இல்லை. அண்ட் இதை செய்ய தெரிஞ்சவங்க கூட ப்ரொஃபஷனலாக கோர்சஸ் அந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கோர்ஸை பற்றி எனக்கு தெரிய வந்த உடனே நான் நினச்சேன் கட்டாயம் இதை வந்து அவங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளணும்ட்டு. க்ரோஷே இந்த கொக்கி பின்னல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அட்வான்ஸாக பண்ணக்கூடிய விஷயமா நான் இவ்வளோ காலமாக நினச்சிருந்தது பேபி க்ளோதிங் தான்.
பட் நான் இன்றைக்கி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற இவங்களோட இன்ஸ்டா பேஜை போயிட்டு பாருங்கள். இந்த கொக்கி பின்னல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இவங்க வந்து எவ்வளோ க்ரியேட்டிவாக பியூட்டிஃபுல்லாக அக்சசரிஸ் வேணுமா, பேபி க்ளோத்திங், அதோட வீட்டுக்கு வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அண்ட் க்யூட்டாக வந்து டாய்ஸ் எல்லாம் வந்து இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்க பண்ணியிருக்கிற. ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட். அண்ட் ஒரு நாலஞ்சு நாளாக இந்த வீடியோக்காக நான் அவங்களோட பேசினதில் ஐ ஃபவுண்ட் அவுட் ஷீஸ் அன் அமேசிங் டீச்சர். அண்ட் இவங்க ஸ்டார்ட் பண்ண போகிற இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லேயே உங்களுக்கு பேசிக் ஸ்டிச்சஸோட சேர்த்து க்ரோஷே பேட்டர்ன் எப்படி ரீட் பண்ணுறதையும் சொல்லித்தர இருக்கிறேன். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பேட்டர்ன் ரீட் பண்ண தெரிஞ்சிட்டு அப்படின்னா உங்களுக்கு க்ரியேட்டிவாக அட்வான்ஸாக இருக்கிற திங்ஸையும் கூட ஈஸியாக உங்களுக்கு வந்து பண்ணிக்கொள்ளும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ ரியலி இன்ட்ரெஸ்டிங். இவங்களோட கிளாஸஸ் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகிருக்கிறேன். அண்ட் இவங்களோட காண்டாக்ட் டீச்சர்ஸ் இன்ஸ்டா பேஜோட லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் 20 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீ ஆஃப் சார்ஜில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஹரி அப் அண்ட் கெட் த ஆஃபர். ஸோ குறக்க மாவு போட்டது பிறகு அதிலே நீங்கள் உப்பையும் போட்டுட்டு அடுப்பை முடிஞ்சளவு நல்லா குறைச்சி வச்சுக்கொண்டு நல்லா இதை வந்து கிண்டி கொண்டே இருக்கணும். நான் வீடியோவில் வந்து காட்டணுமன்றதுக்காக தான் தனித்தனியாக ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் அதை எடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். பட் நீங்கள் இதை செய்ய தொடங்கும் போதில் உங்களோட எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒரே டைமில் வந்து ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இதை நீங்கள் வந்து அப்படியே அடுத்தடுத்து போட்டுக்கொண்டு போனால் தான் மாவு வந்து உங்களுக்கு அப்படியே அடி பிடிக்காமல் உங்களுக்கு சரியாக செஞ்சு கொள்ளிடும். ஸோ இந்த மாடை பச்சைத்தன்மை போகிறதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் இந்த மாடை பச்சைத்தன்மை போகிற வரைக்கும் இந்த மாவை வந்து நீங்கள் விடாமல் நாங்கள் தொதரெல்லாம் கிண்டுற மாதிரி இதை வந்து நீங்கள் கிண்டணும். அண்ட் நீங்கள் சேர்க்குற தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நான் இதில் ஃபுல்லாகவே ஒரு கப் மாதிரி எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து ஊற்றிருக்கிறேன். பட் உங்களுக்கு வந்து வீடியோவில் விளங்காது, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தப்படியால். நீங்களும் வந்து அடுப்பு முடிஞ்சளவு நல்லா குறைச்சி வச்சுக்கொண்டு அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வந்து நிறைய ஊற்ற தேவைப்படாது. இன்றைக்கி நீங்கள் இதை வந்து ஒரு நான்ஸ்டிக் பானில் வச்சு செஞ்சு அப்படின்னா உங்களுக்கு தொதல் மாதிரி அப்படியே ஒட்டாமல் எல்லாமே நல்லா சேர்ந்து வரும். நான் இதை வந்து ஒரு 10-12 நிமிஷம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விடாமல் வந்து கிண்டிக்கொண்டே இருந்தேன். ஸோ மா வந்து இப்போ ரெடி ஆகிட்டேன். அது எப்படி ரெடின்னு பார்க்குறேன்டா, கையில் வந்து பிடிச்சி பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், அதே மாதிரி கையில் ஒட்டவே ஒட்டாது. நீங்கள் ரெடி பண்ண ஹெலப்பிடமா ஓமாக இருக்கக்குள்ளே இது நல்லா போல்ஸ் பிடிச்சி அவங்களோட கெந்த இலைக்குள்ளே வச்சு நான் இன்றைக்கு காட்டுற மாதிரி உங்களுக்கு எந்தளவு திக்னஸில் வேணுமோ அந்தளவு திக்னஸில் வந்து நீங்கள் இதை உருட்டிக்கொள்ள தான் இருக்கிற. அதுக்கப்புறம் இதை ஸ்டீமரில் போட்டு நீங்கள் அவிச்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு குறக்கன்மாவுக்கு தான் இந்த ரெசிபி உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். எனக்கு இன்றைக்கு வந்து 12 இலப்பை வந்து நான் கொஞ்சம் மெல்லிசாக வந்து உருட்டினப்படியால். நீங்கள் வந்து கொஞ்சம் திக்காக செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 8-10 இலப்பை ஒரு கப் மாலை வந்து எடுக்கணும். அண்ட் எனக்கிட்ட வந்து பெரிய ஸ்டீமர் இருக்கிறபடியால் நான் எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டு அவிச்சிருக்கிறேன். நீங்கள் இதே உங்களோட ஸ்டீமர் வந்து சின்னதாக இருக்கிற அப்படின்னா 2 தடவைக்கு மாதிரி பிரித்து இதை அவிச்சு கொள்ளலாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் இதை உருட்டினதுக்கு பிறகு உங்களோட இலப்பையை வந்து அந்த இலை ஸ்டீம் பண்ண முன்னுக்கு ஓப்பன் பண்ணிட வேணாம், அதை அப்படியே வச்சு ஸ்டீம் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த இலையோட மாக்கெல்லாம் இருந்து அந்த வாசமெல்லாம் நல்லா உங்களோட இலப்பையில் வரும். இப்போ என்னோடய இலப்பை எல்லாத்தையும் வந்து 15 ஒரு 20 நிமிஷம் ஸ்டீமரில் போட்டு அவிச்சுட்டா சரி. இலப்பையை வேக போட்டு வெளியே வந்து பார்த்து மஹரிப் டைம் கிட்டண்டபடியால் பட்டத்தை வந்து இறக்கொண்டிருக்கிறேன். நான் நினச்சேன் ரயான் ஷோராக குழம்பு மட்டு, பட் அவனோட ஃபேவரட் வேலைன்ற அடுத்தது செய்ய கொடுத்தபடியால் அதில் அப்படியே ஃபுல் ஹாப்பியில் இருந்தேன். அவர் ஃபேவரட் பேர் என்னென்னா மரங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறது. ஏன்னா அந்த ஹோஸ் பைப்பை வச்சு மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு கடைசியில் அவர் முதல்ல ஃபுல்லாக குடிச்சிட்டு தான் வரும். மகன் இந்த சைடில் ஊற்றும் ரயான்றாதி. ஓ ஓ ஓ ரொம்ப நானே ரொம்ப நானே ரொம்ப நான் இன்றைக்கி இலப்பை எல்லாத்தையுமே எக்ஸாக்டாக 20 நிமிஷம் வேக வச்சுருந்தேன். அண்ட் பர்ஃபெக்டாக நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருந்தேன் எனக்கு. இந்த இலப்பை எல்லாத்தையும் நீங்கள் அதே நாள் சாப்பிடணும் மட்டும் நாங்கள் தேங்காய் நாங்கள் வறுத்துட்டு செஞ்சபடியால் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் வச்சு சாப்பிடலாம். அடுத்தது நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி தான் நான் இந்த சேனலில் ஒரு லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் ரயான் வந்து வீடியோஸில் போடுற பிஜாமாஸ் எல்லாம் நான் எங்கேருந்து எடுக்கிறேன்ட்டு நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கிற எங்கே வந்து எடுக்கலும் அப்படின்றது. ஸோ இன்றைக்கு உங்களுக்கு அதை வந்து காட்ட போகிறேன்னா என்ன தைக்கிற பிள்ளைக்கு ரயானுக்கும்
பிரிட்ஜ் வாங்கினா காட்டும் எல்லாருக்கும் பிராண்ட் புதிய பிஜாமாவ. யாருக்கு யாருக்கு இந்த ரயானுக்கா? ஸோ ரயான்ட பிஜாமாஸ் எதுவுமே எந்த கடையிலையோ இல்லாட்டி ஆன்லைன் ஸ்டோர்லையோ எடுத்தது இல்லை, எல்லாமே வந்து எங்களோட மம்மி தைக்கிறதான். அண்ட் இதுவும் வந்து ரயானுக்கு மம்மி இன்னும் பிஜாமா தைக்கிறதுக்கு வாங்கி வச்சிருக்கிற மெட்டீரியல். நிறைய பேர்ட்ட கமெண்ட்ஸ் பார்த்துட்டு ஒரு சின்ன ஐடியாவும் இருக்கிற ஒரு ஆன்லைனில் வந்து இந்த பிஜாமா அவங்களுக்கு வாங்கக்கூடிய மாதிரி ஏதாச்சும் பண்ணுவோமா அப்படின்றது. ஸோ இன்ஷால்லா அதுக்கான ப்ரோசஸ் நாங்கள் தொடங்கினேன்டா, அவங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். அதோட வீட்டில் வந்து தையல் மிஷின் இருக்கிறவங்க, தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டியூட்டோரியல், நீங்கள் எப்படி இந்த பிஜாமா வீட்டில் தைச்சு கொள்ளலும் அப்படின்ற ஒரு வீடியோவும் இன்ஷால்லா நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸ்ரீலங்கால இருக்கிற சூட்டுக்கு நீங்கள் நல்ல மெட்டீரியலில் பிள்ளைகளுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக புடுப்பெடுக்கணும்னு நினச்சாலும் கூட மோஸ்ட்லி எல்லாருமே வீட்டில் ஒரு ஷோர்ட்ஸ் தான் போட்டு வைக்க நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிற சூட்டுக்கு நீங்கள் கடையில் வாங்குகிற எந்த மெட்டீரியலுமே அது அம்கட்டாக இருந்தாலும் கூட போடுறதுக்கு மனசு வரல. நானும் வந்து ரயானுக்கு மம்மி இந்த பிஜாமாஸ் தைக்கிற வரைக்கும் உண்மையில சொன்னால் நான் ஷோர்ட்ஸ் கூட போட விரும்பும் இல்லை, வெறும் பப்பஸோடு தான் வைக்கிறேன். பட் மம்மி பிஜாமாஸ் தைக்க தொடங்கினது பிறகு க்யூட்டாக அவனுக்கு டெய்லி வந்து வாஷ் பண்ணிட்டு ஒரு ஒரு பிஜாமா வந்து போட்டுட்டுரு. பிள்ளைக்கு வந்து வீட்டுக்கு இப்போ நான் வெளிலேருந்து வாங்குற ஆம்கட்டோ எந்த டிஷர்ட்டுமே வந்து வீட்டுக்கு போட்டு பண்ணுறல. அதான் நீங்கள் எல்லா வீடியோஸ்லையுமே அவர் எப்போயுமே வந்து பிஜாமாஸோட காண்றேன். பிஜாமாஸ்ன்னு மட்டும் இல்லை, நீங்கள் என்ன சேனலில் பார்க்குற நான் வீட்டுக்கு கொடுக்குற ஷல்வார்ஸ்லேருந்து வெளில போடுற டாப்ஸ், லாங் டாப்ஸ், ஷோர்ட் டாப்ஸ் எல்லாமே வந்து என்னை மம் தான் தைக்கிறேன். ஸோ யா அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ. நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். ஒரு ஷார்ட் வீடியோ உங்களுக்கு இந்த கிழமை அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் அவங்க எல்லோரும் மறுபடியும் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் எவ்ரி ஒன் அண்ட் ஹாவ் அ லவ்லி வீக். பாய் பாய். அண்ட் நீங்கள் என்ன சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இன்றைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதேப்பறம் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஓல்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு அப்படின்னா என்னோட எல்லா வீடியோஸ்டையுமே நோட்டிஃபிகேஷன் நான் எப்பப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்பப்போல்லாம் உங்களுக்கு குயிக்காக வந்துடும். ஸோ யா தேங்க்யூ, பாய் பாய்.